அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவை முழுமையாக கேட்கிறீர்கள் என்றால் உங்களது மனம் நிம்மதியடையும் மற்றும் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல மாற்றத்திற்கு இந்த பதிவு ஒரு அடித்தளமாக போகிறது துலாம் ராசி அன்பர்களே நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா என்று ஏங்கி ஏங்கி ஓய்ந்து போய்விட்டீர்கள் பல வருடங்களாகவே கஷ்டகாலமாகவே சென்று கொண்டிருக்கிறது ஏழரை சனி முடிந்த பிறகு உங்களது வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே அனுபவித்திருக்க மாட்டீர்கள் குறிப்பாக கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக சதா பிரச்சனை கவலை என்றே காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனைக்கு பின் இன்னொரு பிரச்சனை என வாழ்க்கையே பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கிறது என்னடா இது வாழ்க்கை என்று விரக்திக்கே சென்று போய் வாழ்க்கையே முடிந்துவிடக்கூடாதா என்று கூட பல பேர் யோசித்திருப்பீர்கள் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை தொழில் குடும்பம் ஆரோக்கியம் என பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை பிரச்சனைகளுக்கே துலாம் ராசிக்காரர்கள் தான் அடைக்கலம் தருபவர்கள் போல உங்களை எல்லா பிரச்சனைகளும் தஞ்சமடைந்து உங்களை ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத துயரங்களை எல்லாம் சந்தித்து விட்டீர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வருகிற சனிப்பயிற்சி உங்களுக்கு தீர்வை தரப்போகிறது துலாம் ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்யப் போகிறார் இதனால் வரை உங்களை ஆட்டி வைத்த அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது உங்களுக்கு புண்ணிய சனி தொடங்கப் போவதால் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் நீங்கி பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள் முன் ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது பூர்வ புண்ணிய சனியால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் குதூகலமும் அதிகரிக்கப் போகிறது சனியின் பார்வை மேஷராசியில் இருப்பதால் கணவன் மனைவி ஒருவில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நிம்மதியாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கி கனவுகள் நனவாகும் காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது பணியிடத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் உயரதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள் சக பணியாளர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரியின் கிடைப்பெறும் காலகட்டமாகவும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்போகிறது சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி என்பதால் உங்களது அறிவும் திறமையும் வளர்ச்சியையும் அதிகரிக்கப் போகிறது பிள்ளைகளின் மூலம் நல்ல அனுகூலமும் கிடைக்கும் குடும்பத்திற்காக சேமிக்கும் முயற்சிகளில் வெற்றியும் காணப்போகிறீர்கள் காதலிப்பவர்களுக்கு காதல் கைகூடி வரப்போகிறது மாணவர்களுக்கும் சிறப்பான காலகட்டமாகவும் கல்வியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் அமையப்போகிறது வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் வீடு மனை வாங்குவீர்கள் புதிய வண்டி வாகனமும் வாங்கி அதன் மூலமும் மகிழ்ச்சி கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் துலாம்ராசி பெண்களுக்கு நகை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களையும் முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள் மேலும் நீண்ட காலமாக துலாமராசி என்பவர்களுக்கு இருந்த தொழிலில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் கூட்டு தொழில் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் மக்கள் தொடர்பில் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் come இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் தேவையற்ற முதலீடு செய்ய வேண்டாம் ரேஸ் லாட்ரி சூதாட்டம் கிளப் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது உங்கள் உழைப்பின் மூலம் மற்றவர்கள் ஆதாயம் பெறுவார்கள் எனவே பணம் பொருள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கப் போகிறது அலைச்சல்களினால் மட்டும் உடல் சோர்வும் அதிக அசதியும் ஏற்பட வாய்ப்புண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு புண்ணிய சனி தொடங்கப் போவதால் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் காலம் வரப்போகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி அவர் பூர் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் முன் ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரும் சனி ஆறாம் இடத்தில் பயணம் செய்வது சிறப்பு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சனியால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் குதூகலமும் அதிகரிக்கப் போகிறது மேலும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நல்ல பலன்களையே அதிகம் பெறப் போகிறீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பிற்பகுதியில் மீண்டும் சனி சதய நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது ராகு உங்கள் ராசிக்கு ராகு யோகத்தை தரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதியில் திருமணம் முன்னிட்ட சுபகாரியங்கள் நடக்க மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது உங்களுக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் சிறப்பாகவே அமையப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்தில் நடக்கும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு வருவதால் அனைத்து விஷயங்களிலும் நன்மையும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் நடைபெறும் பொழுது நன்மைகளையே தரப்போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சனி யோக காரகன் என்பதால் உங்களுக்கு இந்த பயிற்சி அதிர்ஷ்டமும் ராபமும் தரப்போகிற பயிற்சியாகவே அமையப்போகிறது இதற்கு முன்பு இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கிவிட்டன உங்களது முயற்சிகள் யாவற்றும் வெற்றி போகிற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது உத்தியோகம் மற்றும் நிதி நிலைமையும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த தனிப்பயிற்சி நூறு சதவீதம் நல்ல பயிற்சியாகவே அமையப்போகிறது பரிகாரம் சனிக்கிழமையில் உடல் உணவுற்றவர்களுக்கு அன்னதானம் மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் நல்லது மேலும் குறிப்பாக திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து வர அதிக நன்மைகளை பெறப்போகிறீர்கள் துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்களை கவலையை விட்டுழியுங்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த சனி இருந்து அமையப்போகிறது நன்றி